வணக்கம் மாணவர்களே, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது டாக்டர் பி ஜெயராமன், சென்னை எஜுகேஷன் ஆன்லைன் அப்படின்ற சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது யாருக்கு உபயோககரமா இருக்கும் அப்படின்றத முன்னாடியே நான் தெரிவிச்சிடறேன். அதாவது இப்போ பிளஸ் ஒன் படிச்சு கொண்டிருக்க மாணவர்கள், டென்த் படிச்சு கொண்டிருக்க மாணவர்கள், இவங்களுக்கு எல்லாமே, அதாவது பின்னாடி காலத்துல இன்ஜினியரிங் சேர போறோம், அடுத்த 2 வருஷத்துல இன்ஜினியரிங் சேர போறோம் அப்படின்ற மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனி இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்கள் கெமிஸ்ட்ரி அவசியம் படிச்சிருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனை ஏஐசிடி தன்னோட அப்ரூவல் ப்ராசஸ் ஹேண்ட்புக் 2021ல தெளிவாக விளக்கியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, இன்ஜினியரிங் மேலே சாங் கம்மியாக இருக்குது, அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இனி கெமிஸ்ட்ரி அப்படின்ற சப்ஜெக்டை அவசியம் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதாவது அவங்க மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் அப்படின்ற இந்த 2 சப்ஜெக்ட் கம்பல்சரியாக படிச்சிருந்தா போதும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது சப்ஜெக்டாக அவங்க கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக பயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அதர் வொக்கேஷனல் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படி இல்லாட்டி பிஸ்னஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3வது சப்ஜெக்ட் அவங்க படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் கம்பல்சரியாக பார்ப்போம், 3வது சப்ஜெக்ட் இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை இன்ஜினியரிங் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ரூவல் ப்ராசஸ் ஹேண்ட்புக்கில் தெளிவாக அவங்க விளக்கியிருக்காங்க. சரி, இது எப்போ இருந்து சார் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து 21 ஜூன், அதாவது 2021 ஜூன், அப்போ வந்து ஒரு ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் வச்சு அப்போ 21 ஜூனில் பிஇ பிடெக் சேர்ப்பாங்க இல்லைங்களா, அப்போதுலேருந்து இது நடைமுறைக்கு வரும். அதாவது இப்போ அடுத்த வருஷம் +2 என்ட்ரு ஆகக்கூடிய மாணவர்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். இந்த வருஷம், அதாவது அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் சேரக்கூடிய மாணவர்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. சரி, இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மேண்டட்ரி சப்ஜெக்ட் லிஸ்டில் இருந்து தூக்கிறதுனால எந்தெந்த தீமைகள் ஏற்படலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம விவரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சுமே கெமிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கு. கெமிஸ்ட்ரி இல்லாமல் எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி இப்போ சட்டு நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துகிறோம்னா, இந்த பசங்க நாளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சேரும் போது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும். கெமிஸ்ட்ரி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டும் அங்கே காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிக்காத ஸ்டூடெண்ட்டும் அங்கே காலேஜில் வந்து சேருவாங்க. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட், அதாவது கெமிஸ்ட்ரி பேஸ்டு சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி படிக்காத ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அதில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. இது ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் கவுன்சிலிங் வச்சு இப்போ இன்ஜினியரிங்கு அட்மிஷன் கொடுக்குறோம். ஸோ அப்போது இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் மார்க்கு மேக்ஸ் மார்க்கு மட்டும்தான் நம்ம கட் ஆஃபில் கணக்கில் எடுத்துப்பேன் அப்படின்னும்போது டை வரும், ஏகப்பட்ட மாணவர்களுக்கு டை வரும். ஸோ அந்த டையை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 3வது சப்ஜெக்டை தான் நம்ம 3வது சப்ஜெக்டோட மார்க்கை பார்ப்போம். எந்த 2 பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் டை வரும்போது எந்த ஸ்டூடெண்ட்டை இந்த 3வது சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் வர்றாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான ரேங்கிங் கொடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 3வது சப்ஜெக்ட் ஒருத்தர் கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாரு, இன்னொருத்தர் கெமிஸ்ட்ரி இல்லாத வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாரு, அந்த சப்ஜெக்டோட கண்டென்ட் டிஃபிகல்ட்டி லெவல் வேறு, இந்த சப்ஜெக்டோட கண்டென்ட் டிஃபிகல்ட்டி லெவல் வேறு. ஸோ இந்த 3வது சப்ஜெக்டோட மார்க்கை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு ரேங்க் கொடுக்கறதுல சில சிக்கல்கள் வரலாம். இது 2வது டிஸ்அட்வான்டேஜ். 3வது டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஏஐசிடின்றவங்க எங்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 1st இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மேக்ஸு, 2வது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு, 3வது தான் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி முக்கியம், அதனால் கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிடுறோம். கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டை எங்களோட மேண்டட்ரி லிஸ்ட்லேருந்து நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு ஏஐசிடி சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நாளைக்கு மெடிக்கல் கவுன்சில் இதை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு மெடிக்கல் கோர்ஸுக்கு, அதாவது நீட் மாதிரி எக்ஸாம்களுக்கோ, இல்லை மெடிக்கல் ஜாயின் பண்ணுறதுக்கோ, இல்லை பராமெடிக்கல் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கோ, எங்களுக்கு பயாலஜி 1st இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி 2nd இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு என்ற சப்ஜெக்டை நாங்கள் மேண்டட்ரி லிஸ்ட்லேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கும் பெருமளவு வாய்ப்பு இருக்குது. இது 3வது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால நம்ம கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மேண்டட்ரி சப்ஜெக்ட் லிஸ்ட்லேருந்து கெமிஸ்ட்ரியை தயவு செய்து தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏஐசிடியை வலியுறுத்திட்டு வராங்க. பார்க்கலாம் ஏஐசிடி என்ன முடிவு எடுப்பாங்கன்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களையும் பேசியாகணும். அதாவது எந்தெந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரான்ச்சஸ் முழுக்க முழுக்க கெமிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்த்தாகணும். 2வது, மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, IEEE ஆகிய பிரான்ச்சஸில் எந்த அளவுக்கு
கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தாகணும். சரிங்க மாணவர்களே, இப்போ நம்ம இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சேர்றவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஏன் முக்கியம் அப்படின்றது குறித்து இப்போது இங்கே பார்க்கலாம். அதாவது சில இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ஸு டைரெக்டாக கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே லிஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த 18 இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பிரான்ச்சஸும் டைரெக்டாக கெமிஸ்ட்ரியை சார்ந்திருக்கு. அவை என்னென்னு பார்த்தோம்னா, ஃபேஷன் டெக்னாலஜி, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், பேப்பர் டெக்னாலஜி, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் ஆர் ரப்பர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, கார்பெட் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இந்த 18 இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் அதாவது டெக்னாலஜி பிரான்ச்சஸும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்குங்க. அதனால் ப்ளஸ் டூவில் கெமிஸ்ட்ரி எடுக்காதவங்க ஈவன் தோ ஏஐசிடி நோட்டிஃபிகேஷன் படி இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் இந்த பிரான்ச்சை பர்டிகுலராக செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரீ ரெக்வசிட் அப்படி நாலேஜ், இந்த ப்ரீ ரெக்வசிட் நாலேஜ்னு சொல்லுவோம், அதாவது முன்கூட்டியே கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் தான் இந்த பிரான்ச்சில் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். நீங்கள் இதை தவிர்த்து வேறு பிரான்ச் எதுனா எடுத்துக்கலாம், இன்கேஸ் ஏஐசிடியோட நோட்டிஃபிகேஷன் நடைமுறைக்கு அடுத்த வருஷம் வந்ததுன்னா. சரி, இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாங்க, ஏன் கெமிஸ்ட்ரி வந்து மேண்டட்ரி சப்ஜெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தா கெமிஸ்ட்ரிக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேயும் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது. அதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எந்தெந்த ஏரியாலாம் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது தெர்மோடைனமிக்ஸ், மெட்டலர்ஜி, அடிசிவ்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் அண்டு ப்ரொப்பல்லன்ஸ், ரெஃப்ரிஜிரன்ஸ், லூப்ரிகன்ஸ், மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ராசஸஸ், ஏவியேஷன் ஃபியூயல்ஸ், எக்ஸாஸ்ட் ப்ராடக்ட்ஸ், பாலிமர் காம்போசிட் அப்படின்ற ஏரியாவில் இன்னும் பல ஏரியாவில் மெக்கானிக்கலில் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் ஈவன் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். சரி, நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். அதில் ஃபாலோயிங் ஏரியாஸில் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஃபியூயல்ஸ் அண்ட் கம்பஷன், சிலிகேட் டெக்னாலஜி, சிமெண்ட் கம்போசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், கரோஷன் ப்ரிவென்ஷன், ஹைட்ரோஃபோபிக்ஸ், டனலிங் அண்ட் மைனிங், பாலிமர், பெயிண்ட்ஸ், ரெசின், சீலிங், பாண்டிங், எமல்ஷன், வாட்டர் ப்ரூஃபிங், இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் சிவிலில் கெமிஸ்ட்ரியோட யூசேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கெமிஸ்ட்ரி படிக்காமல் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா இந்த ஏரியாவில் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதாவது இசி எனப்படுகிற பிரான்ச் எடுத்துங்களா, இல்லை ட்ரிபிள் எனப்படுகிற பிரான்ச் எடுத்துங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் சச்சஸ் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், பேட்டரி டெக்னாலஜி, ஆசிலாஸ்கோப்ஸ், ஹை ப்ரிசிஷன் சென்சார்ஸ், லேசர் பீம், பாலிமர் இன்சுலேஷன் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் வாட்டர் வேஃபர் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ அண்டு ஃபிசிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஏரியாலெலாம் இசியிலையும் எலக்ட்ரிக்கல்லையும் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால் கெமிஸ்ட்ரின்றது மேண்டட்ரி சப்ஜெக்ட் இல்லை இன்ஜினியரிங் சேர்றதுக்கு அப்படின்னு ஏஐசிடி சொல்லியிருக்கிறத கண்டிப்பாக அவங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. அதாவது ஏஐசிடி ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அப்ரூவல் ப்ராசஸ் ஹேண்ட்புக் 2021 சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இனி இன்ஜினியரிங் சேருபவர்கள் அதாவது 2021 அகாடமிக் இயரில் இன்ஜினியரிங் சேருவங்க 2021 அகாடமிக் இயரில் 2021 ப்ளஸ் டூ எழுதிட்டு 21 ஏப்ரலில் இப்போது இன்ஜினியரிங் சேர்றவங்க 21 ஏப்ரல் வச்சுக்கோனா 21 ஜூன் வச்சுக்கலேன், 21 ஜூனில் கண்டிப்பாக இன்ஜினியரிங் சேர்கிறவங்களுக்கு எது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கெமிஸ்ட்ரி கட்டாயம் இல்லை, மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் படித்திருந்தால் போதும், கூடுதலாக அவங்க வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக ஆப்ஷனல் சப்ஜெக்டாக படிச்சிருக்கலாம், அது கெமிஸ்ட்ரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக அவங்க பயாலஜி படிச்சிருக்கலாம், பயோடெக்னாலஜி படிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிச்சிருக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி வொக்கேஷனல் டெக்னிக்கல் சப்ஜெக்டு எதனா ஒன்று படிச்சிருக்கலாம், அதெல்லாம் படிச்சிருந்தால் கூட அவங்க இன்ஜினியரிங் எலிஜிபிள் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கெமிஸ்ட்ரி இல்லாததுனால
இந்தந்த நான் இப்போ மேற்கூறிய ஏரியாவில் நம்ம வந்து பாடத்தை படிக்கும் போது சில வகையான டவுட்டுகள் இல்லை சில வகையான பாடப்பிரிவுகள் நம்மளுக்கு புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கல்வியாளர்கள் எல்லாமே இந்த கெமிஸ்ட்ரி மேண்டேட்ரி சப்ஜெக்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஐசிடியை தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. பார்க்கலாம் அடுத்த அகாடமிக் இயரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.